ஒரு உண்மையாக சொல்லிட்டாங்க இந்த சேனல்ல ஒரு டெக்னியூஸ் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க சரி இந்த டெக்னியூஸ் மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வாரம் முடிய அந்த எல்லா நடந்தா ஹைலைட்ஸுமே பேக் பண்ணி உங்ககிட்ட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஸோ இதை வந்து புதுசாதான் பண்றோம் எபிசோட் ஒன்னு ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் இது நம்மளுடைய நாலாவது எபிசோட் டெக்நியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பெருசா பேர் கூட வைக்கல ஓ ஏதோ அப்டேட் வந்துருச்சு

மீன் இல்ல என்ன கதை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பெஸ்ட்டாக கொண்டு போலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது இந்தியா மற்ற நாளுக்கும் நடக்கிற அந்த பார்டர் ஸோ அந்த மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஏதோ மோடு மாதிரி கொண்டு அதாவது இந்த மோடுக்கு போனீங்க அப்படின்னா இந்தியை காப்பாற்றுற மாதிரி எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே இந்தியா பிளாக் பத்தி நிறைய ஷாட்லாம் காமிச்சிருந்தாங்க இந்த கேம் இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க ஆனால் இந்த கேம் பத்தி எல்லாரும் இந்த கேமோட தான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம் அன்பினிஷ்டா ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை அப்போ இந்த கேம் வந்து இப்போதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து இருக்குது அதை வந்து கேம் இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க கேம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கிராஃபிக்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஆனால் இல்லை எனக்கு ஒரு சீரியஸான ப்ராப்ளம் வந்து இருக்குதுங்க அதாவது கேம் கம்பெனிஸ் போய் போக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதாவது கேம் ட்ரெயிலர் விட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு சினிமேட்டிக்கா அந்த ட்ரெயிலர் பார்த்து லைவ் ஆக்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமே ஆனால் கேம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் அளவுக்கு இருக்காது அதாவது ட்ரெயிலர்ல காமிச்ச கிராஃபிக்ஸ் வந்து இருக்காது அது கேமோட ட்ரெயிலர் ஒரு கிராஃபிக்ஸ்க்கும் கேம்க்கும் உள்ள கிராஃபிக்ஸ்க்கும் கம்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கேம்ஸ் கேம் கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா அப்படி பார்த்தா கூட இந்த கேமோட முதல் ஃபஸ்ட்டு ட்ரில்லரே கிராஃபிக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கேம் வரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது ஆனால் இப்படி குறை சொன்னாலும் கண்டிப்பா இந்த கேம் நல்லா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆசை இருக்குதா செய்து எனக்கு அந்த ஆசை எதுவும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லுங்க இன்ஃபாக்ட் சொல்ல போனோம் நம்ம சேனலில் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கிறோம் அதை போய் எதுக்கு இந்த மாதிரி இந்தியன் கேம் கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கேம்ஸ் அதாவது பப்ஜி கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ்ல டெவலப் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ஒரு நல்லா வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோ நான் டீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நல்லா நினைச்சுக்கோங்க அந்த வீடியோ வந்து ஃபோர்ஜி அனௌன்ஸ் பண்ணுற முன்னாடி எடுத்து போட்டு ஸோ அதாங்க இந்த கேம் எப்படி இருக்குது ட்ரெய்லர் எப்படி இருக்குது மக்கள் அமைச்சு சொல்லுங்க அப்படியே இப்போ நம்ம ரெண்டாவது நியூஸ்க்கு தான் போயிடலாம் அது பஸ் ஃபை அது சோனி வந்து பிளே ஸ்டேஷன் ஃபைவ் பிரைஸ் எல்லாத்தையுமே அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது தெரியும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் பழைய நியூஸ் தான் வச்சுட்டு டெக் நியூஸ்ல சொல்லணும் ஆமாம் இது கண்டிப்பாக ரெவலாக தான் வந்துருக்கும் அந்த வகையில் போய் பிஎஸ் ஃபை பிஎஸ்ஃபை டிஜிட்டல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடிஷன் விட்டுருக்கிறாங்க பிஎஸ்ஃபை அந்த வெறும் பிஎஸ்ஃபை பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ள ஒரு ப்ளூரே ரே டிஸ்க்கு தான் பண்ண முடியும் ப்ளூ டிஸ்க்குங்கிறது ஓகே அது ஸ்பெஷல் எல்லாம் ஓகே தான் ஆனால் சிம்பிளாக சொல்லுவாங்க சீடி தாங்க நீங்கள் உள்ளே வந்து சீடி போடுற மாதிரி இருக்கும் அந்த சீடியை ப்ளே பண்ணி போடுறதுக்கு ஒரு பிளேயர் ஒரு ட்ரைவர் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த பிஎஸ்பில் பார்த்தா ஒரு ப்ளூரே டிஸ்க் டிஸ்க்கு போடுறது தான் எக்ஸ்ட்ராவாக பெருசாக வந்து வித்தியாசமே டிஜிட்டல் எடிஷனில் பற்றி உங்களால் சீடி போட முடியாது எல்லாம் நெட்டில் டெவலப் பண்ணுறது சொந்த மாதிரி தான் இருக்கும் மேஜர் சொல்லலாம் சொன்ன மாதிரி தாங்க வித்தியாசமே இப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎஸ்ஃபை டிஸ்க் போடுற எடிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆரம்பிக்குது பிஎஸ்ஃபை டிஜிட்டல் எடிஷன் அதாவது சிடி போட முடியாதுன்னு இல்லையா அந்த எடிஷன் வந்து நாற்பது இடத்துலேருந்து ஆரம்பிக்குது ஒரு சீடே போக முடியாது அப்படிங்கறத பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது பிஎஸ் பையன் வந்துருச்சு நீங்க வாங்குங்களா வாங்க மாட்டீங்க கிரெட் கவுன்சில் சொல்லுங்க அடுத்த பதில பிசி நியூஸ்க்கு வந்து போகலாம் பிசி நியூஸ் சொல்லும்போது பேஸ் மார்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சில பல வந்து வந்துருக்கு அதாவது அதை வந்து எப்படி சொல்ல ஒரு பெஞ்ச் மார்க்கிங் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் சின்ன பெஞ்ச் மாதிரி பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் மார்க்கிங் வந்துருக்கு ஆனா இவங்களோட வெப்சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிங்கிள் கோர் அந்த சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பெர்ஃபார்மென்ஸ் சார்ட் அதாவது அதை பிடிச்ச ப்ராசஸ் செகண்ட் ஹோட பிடிச்ச ப்ராசஸ் அந்த மாதிரி லிஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மென்ஸ்ல இப்ப போன உங்களோட டென்னின் ஹண்ட்ரட் தான் இருந்துட்டு வந்தாரு ஆனா இப்ப ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளி விடுற மாதிரி ரெண்டு ப்ராசஸ் வந்துருக்குது நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் தான் சொல்லுது மல்டி கோர் கிடையாது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஎம்டி அப்ப நான் என்னப்பா மல்டி அதாவது எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க அதான் நல்லா ஞாபகம் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் சொல்றது அப்படி பாக்கும்போது ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது டென் நைன் ஹண்ட்ரட் எமௌன் வந்துருச்சு இல்லையா அந்த வகையில ரெண்டாவது பிடிச்ச சிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஎம்டி ரேசன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிபிஓ சில பயங்களுக்கு திருட்டு வந்துருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல டென் எய் ஹண்ட்ரட்க்கே ஒரு ஐயாயிரத்தி நூறு பாயிண்ட்ஸ் வாங்கிருந்துச்சு இது போய் ஒரு ஐயாயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்குது இங்கே வந்து ரவுண்ட் அப் பண்ணியா சொல்றேன் சொல்லுங்களேன் எக்ஸாக்டா நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மொதல் மொத வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இஎம் ரேசன் பிப்டி நைன் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது இது போய் போன வருஷம் வந்து தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி எக்ஸ் மாதிரி தான் இது வந்து ஒரு பதினோரு கோர் முப்பத்தி ரெண்டு த்ரெட் சிபிஎம் பையன் இப்போ வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மென்ஸ்ல மொதல் இடத்துல வந்து இருக்கு அதை எவ்வளவு பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்து ஆறுநூறு அந்த மாதிரி வித்தியாசத்தில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எதுக்கு இப்போ எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ அதோ இப்போ வேண்டுகிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற போது என்ன தெரிஞ்சு நம்ம ராக்கெட் லைக் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நினைக்கிறேன் ஸோ ராக்கெட் லைக் வந்து இன்டர்ல ராக்கெட் மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல ஏற்றி விடுமா இல்லைன்னா வேண்டிய யாராவது பண்ண போறாங்களா எல்லாத்துக்கு பொறுத்ததும் பார்க்கலாம் ஸோ ராக்கெட்டில் இப்போதே அடுத்த வருஷத்தில் முத முதல் மாதம் எப்பயாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ல ஆஃபீஷலில் சொல்லிட்டாங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் பட் இது அந்த சிபிஎஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ இதை போய் எப்படி சொல்லுவோம் ஒரு வீக் பலசமாக மாதிரி அப்படின்னு சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் அந்த ரிவ்யூ கணக்கு எம்பா இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் சேல்ஸ் பண்ணி வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் மீட் பண்ணி பார்க்கலாம் சிபி மார்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ சில கிராஃபிக்ஸ் கார்டு நியூஸ்க்கு வந்து போகலாம் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நியூஸ் அதாவது எப்படி சொல்ல புதன் கிழமை இப்போ தாங்க நியூஸாக வந்து சென்னை உனக்கு நான் வரலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நியூஸ் அதான் மாதிரி ஏஎம்டி அவங்களுடைய ரேடியன் சிக்ஸ் தௌசண்ட் சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து இன்டெலுக்கு டஃப் தந்திருந்தாங்களே இப்போ அடுத்து போய் இன்வீடியோ டஃப் தர போகிறாங்க கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வச்சு ஸோ இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஏன் டியூட அந்த ஆர்டிஎன் டூ ஆர்கிட்ட சொல்ல பண்ணதாமா அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த டாப் ஆஃப் த லிங்க் கார்டு அதாவது அந்த சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் எக்ஸ்டி அந்த கார்டால் பார்த்தீங்கன்னா என் விடியாவோடைய ஆர்டிக்ஸ் தேர்ட்டி நைன்ட்டி கூட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா நியாயம் வச்சுக்கோங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஆர்டிக்ஸ் தேர்ட்டி நைன்ட்டிக்கு மேலே அப்போல்லாம் சொல்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் அதாவது அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை ஆனால் அதுக்கு பின்தங்கியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் அவங்க காமிச்ச பெஞ்ச் மார்க்லேயே பாருங்களேன் அவங்களோட கார்டு வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியாக இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல ட்ராவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தாங்க ஸோ ஏன் என் வீடியோவாக ஃபியூச்சரில் தான் பண்ணி தான் வந்து ஆகணும் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்கிற எம்பார்க்கு வந்து லிஃப்ட் ஆகல அதை ரிவியூ பண்ணுறதுக்கான எம்பார்க்கு ஸோ அதை வந்ததுக்கு போனால் நம்ம வந்து ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் பட் எனவே ஏன் வேண்டி பார்த்து இந்த மாதிரி ரேடியன் சிக்ஸ் தௌசண்ட் சீரிஸ் கிராஃபிக்ஸ் கடை விட்டுருக்குறாங்க

ஒன் பிளஸ் இதே ஏக சைலண்டான ஒன்றும் சைலண்டான லான்ஸ் அப்படின்னா இதுதான் சொல்லணும் அதான் பாத்தீங்கன்னா தனியாக லான்ச் விட்டாக்கல இந்த போன்ஸ் பத்தி அவங்க ஏதோ சொல்ல சும்மா லான்ச் பண்ணி விட்டாங்க பட் இப்போ ஸ்பெக்ஸ கண்டினியூ பண்ணலாம் இங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது ஆனா ஆம்லாடா எல்சடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் ரீஸ் ஆகிற பட்ஜெட்ல ஆம்லோடும் ஹையர் ப்ரஷரோ தரலாம் பட் எனவே அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நைன்டேட் அப்படிங்கலாம் கொஞ்சம் ஃப்ளூடா வந்து இருக்கும் அது மட்டும் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சிப்பு இப்போ செவன் ஹண்ட்ரட் சீரீஸ்க்கு கொஞ்சம் பக்கத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா இந்த சிப்ல பாத்தீங்கன்னா மொதவாட்டி பஜ்ஜெட் பட்ஜெட் மின்ரேஞ்சில் கூட உங்களுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தான் இந்த நாடு என்டர் இந்த போன மொத வாட்டி எந்திருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்தா தான் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் கேமரா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலு மெகபிக்ஸல் பெருமாரி நீங்க வந்து இருக்கிற அந்த ஒன் பிளஸ் நாடு ஒன் கூட எயிட் அதில் கூட இருக்கு நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் தான் பிரேமியை மீன் புரியுது மகா பிக்சல் வந்து அவங்க முக்கியமானது கிடையாது ஆனால் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் போட்டி பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயே நிறைய இருந்துட்டாங்க ஸோ அறுபத்தி நாலு மேம் பிக்சல் பிரைமரி எட்டு மேம் பிக்சல் அல்ட்ரா வீடு ரெண்டு மேம் பிக்சல் மக்கள் ஒரு ரெண்டு மேம் பிக்சல் மோனோ க்ரோம் வந்து தந்திருக்காங்க மேம் ஸோ இங்கே இந்த கடைசி ரெண்டு கேமராஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் கேமரா ஸ்பெக்ஸ் பண்ணி தான் இந்த ஃபோன் சந்தாக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அவட்டம் பதினாறு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா பேட்டரி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு மில்லியம் பர் அப்படிங்கிற ஒரு ரீசன் அமௌண்ட்டு தான் தந்திருக்காங்க ஆனால் நீங்கள் நைன்டீஸ் வச்சு யூஸ் பண்ணி அப்போனா கொஞ்சம் ட்ரெயின் அதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு ட்ரெயின் நினச்சோம் கூட முப்பது ஆட்டு ஃபாஸ்ட் ஆதரும் தந்துருக்காங்களா ஸோ கண்டிப்பா நல்ல விஷயம் இல்லை இங்கே இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஃபோன் ஹெட்ஃபோன் இருக்குது சோ இப்போ இந்த நாடு எண் ஹண்ட்ரடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது இன்ச்சு டிஸ்பிளேவும் தந்துருக்காங்க நாடு எண்ட்னோடு கொஞ்சம் அதிகமாக தாங்க வந்துருக்குது ஆனால் நாட்டு எண்டில் பத்தி வந்து ஃபுல் ஹெச் டி வந்து தந்திருந்தாங்க இந்த வாட்டி இங்கே வந்து உங்களுக்கு ஹெச் பி பிளஸ் பண்ணலாம் வந்து அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்டி ஹெச் பேனல் ஆனா கன்ஃபார்ம் பண்ணாங்க இதை வந்து எல்சிடி பேனல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஓகே நல்லா இதை கேக்கிறதுக்கு அட்டை இந்த சிப்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் சிக்ஸ்டி ஒரு சிப் வந்து தந்துருக்காங்க ரொம்ப வீக்னு சொல்ல முடியாது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் ஒன்னு அந்த ஆக்சிஜன் கூட சேர்க்கும் போது கண்டிப்பா இல்ல பெர்ஃபார்மென்ஸ் எது பாக்கலாம் அப்பதான் சொல்லணும் ஆனா எங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் மில்லியன் பேட்டரி அப்படிங்குற அவ்வளவு பேரு பேட்டரி தந்திருக்காங்க கேமராஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஒரு பிக்சல் பிரை மாதிரி ரெண்டு மேக்சல் டெப்த் ரெண்டு மேக்சல் மேக்ரோ அப்புறம் பண்ணி எட்டு செல் மேக்ரோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேமரா வந்து தந்திருக்கிறாங்க இந்த கேமரா ஸ்பெக்ஸ கேட்கறதுக்கு ரீசனபிளா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போன்ஸ் ப்ரைஸுன்னு வந்தோம் அப்படின்னா அந்த நாடு ஏன்டெல் ஃபைவ் ஜி இருக்குது இல்லையா இது வந்து எப்படி சொல்ல ஒரு முன்னூத்தி இருபத்தொன்பது ஏவரோஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா இந்தியா ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு

ஸோ அதாங்க நீங்கள் இந்த ஃபோன்ஸ் வந்தா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா சொல்லி சொல்லுங்க அந்த மீ நோட் டென்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா ஸோ இப்போ அந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம் ஆமாங்க நம்ம இந்த ஃபோனை சில பேர் கூட வச்சுட்டோம் டென்டி அப்படின்னு இது டென்னு டி லெட்டர் டி ஆனால் நம்ம அது டென் டி அப்படின்னு நான் போடுறோம் அப்படி பார்த்தா மீ நோட்டு ஹண்ட்ரட் தான் தான் வந்துருக்கணும்

பைசிங்கிறது அவ்வளோ பெரிய ஃபியூச்சரெலாம் வந்து இல்லை அட்லீஸ்ட் இந்தியாவில் ஆனால் மற்றபடி ஸ்னப் ட்ரென் நைட் சிக்ஸ்டி ஃபைவ் தந்திருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் சொல்லலாம் டிஸ்பிளே மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு ஆறு புள்ளி ஆறு ஏழு இன்ச்சு எல்சிடி பனெலாம் தந்துருக்காங்க ஆனால் இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுவும் நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச் பேனல் அதாவது பாத்தீங்கன்னா நைன்டி ஏட்ஸோட இப்போ ரொம்ப அதிகமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டா வந்துருக்கும் ஸோ இப்போ பேட்டரி லைஃபாக வந்து எடுத்துக்கோ ஆனா ஓவரால் கொஞ்சம் ஸ்மூதான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் பேட்டரி லைஃப் எடுத்துக்கணும்னு சொன்ன இல்லையா எவ்வளவு பேட்டரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எவ்வளோ பேட்டரி எடுத்துக்கோன்னு இல்லை அது இந்த ஃபோனில் எவ்வளோ பேட்டரி இதுன்னு சொல்றது அப்படி சொன்னேன் ஃபோன் வந்து உங்களுக்கு ஐயாயிரம் மில்லியன் பர் அப்படிங்கிற அவ்வளோ பேர் பேட்டரிய வந்திருக்கிறாங்க ஸோ இங்க கேமராஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எட்டு பிக்சல் பிரைமரி பதிமூணு மேகாமிக்ஸல் அல்ட்ரா வீடு அஞ்சு மேகமிக்சல் மேக்ரோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு வந்து தந்திருக்காங்க நூற்றி எட்டு மேகாம்கல் இருக்குது அப்படிங்கிறனால உங்களால் ஏக்கே வீடியோ எடுத்து எடுக்க முடியும் நூத்தி எட்டு மேப்ஸ்ல வந்ததுக்கப்புறம் தான் கே ஒன்று வந்துடுச்சு ஆனால் உண்மையாக சொல்ல முன்னாடி கேக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு மேப்ஸ் முப்பத்தி மூணு மேப்ஸ்ல இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எப்போயோ ஒரு நாற்பத்தெட்டு மேப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போது ஏகே வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் எனிவே நூத்தி எட்டு மேப்ஸ்லேயே ஏகே வந்திருக்கு நீதிக்கு ஒரு ஏகே யூஸ் பண்ண முடியாது பட் எனவே கண்டிப்பாக இது ஒரு வர வைக்கத்தக்க விஷயம் அப்படிதான் சொல்லலாம் பட்ஜெட் இருந்து சொல்ல போது பட்ஜெட் இருந்து சொல்லலாம் இப்போ ஒரு நாற்பதாயிரத்துல ஆரம்பிச்சிருக்காங்களா ஸோ நாற்பதாயிரத்துக்கு ஒரு ஆமலை பேனல் இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இதான் வாட்டி இல்லை கம்மி ப்ரைஸில் நூற்றி நாற்பத்தி நாலு ஹச் பார்க்குறோம் ஸோ அதாங்க இந்த ஃபோன் வந்துருச்சு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா மக்கள் கேட்காம சொல்ல சொல்லுங்க ஸோ அதாங்க ரொம்ப நாள் கேட்குறது டெக் நியூஸ் பண்ணுறோம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு ஸோ அதனால் போய் இந்த வீடியோவில் கொஞ்சம் டெக்னிக்ஸ் கம்மியாக தந்துருக்கோம் ஆனால் அடுத்த வாட்டி வந்து உங்களை இன்னும் நிறைய டெக்னிக்ஸு கொண்டு வந்து பார்க்குறோம் ஸோ அதாங்க இந்த வீடியோவில் பார்த்தா நியூஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்துச்சோம்னா வீட்டில் லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து அழைத்து விட்டுவாங்க நீங்கள் சுட்டிட்டு நாங்களே தேங்க்ஸ் ஃபார்ம்